ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரை திறனாய்வாளர் பிஸ்மி அவர்கள், வணக்கம். வணக்கம் சார். இப்போ என்ன சார், ஒரு நடிகர் விஷ்ணு விஷால் அவருடைய படங்கள், நான் சில படங்கள் பார்த்துருக்கேன், கொஞ்சம் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தவர் தான். திடீர்னு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் ஒரு நீலப்பட போஸ்டர் மாதிரி, ஒரு மாதிரி உடம்போட எல்லா மர்ம இதையும் பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில், முழுமையாக ஒட்டு துணி இல்லாமல் ஒரு படுக்கையில் ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரி படுத்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் கொடுத்துருக்குறாங்க. யாரும் தெரியாமல் எடுத்துட்டாங்களான்னு பார்த்தா அவரே தன்னை ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு இப்படி தனது மனைவியை எடுக்க சொல்லி போட்டிருக்கிறாருன்னு ஒரு செய்தி வெளிப்படையாக வருது. எனக்கு இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இது ஒரு விதமான முற்போக்கு அரசியலா, இது ஒரு பாலியல் சுதந்திரமா, இதை எந்த வரையறைக்குல கொண்டு வருவாங்க? ஏன் பெண்கள் மட்டும்தான் உடம்ப காமிப்பாங்களா, நாங்களும் காமிக்கிறீங்கன்னு அப்படி பேசுவாங்களா? இது என்ன ட்ரெண்டு, இதில் என்ன ஆதாயம் இருக்கு, இது கண்டினியூ ஆகுமா? இல்லை, அடிப்படையான காரணம் என்னென்னா அவர்களுக்கு பட வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் என்னென்னா எதையாவது ஒன்று செய்து வந்து நம்ம ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும், அதன் மூலம் நமக்கு வந்து பட வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு மலிவான வியாபார நோக்கம்தான் காரணமாக இருக்கும். ஆனால் இவர்கள் சொல்கிற காரணம் என்பது வேறாக இருக்குது. இப்போ விஷ்ணு விஷாலுங்கிற அந்த நடிகரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நடிகர் தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு நான்காவது ஐந்தாவது வரிசை கதாநாயகன் தான். அவர் பாண்டிபஜாரில் நடந்து போனால் கூட யாருமே அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த லெவலில் இருக்கிற ஒரு நடிகர் தான். ஸோ அவருக்கு எப்படியாவது இந்த திரையுலகனுடைய பார்வை நம்ம பக்கம் திரும்பாதா அப்படின்னு வந்து ஒரு அரிப்புன்னு வேணால் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் ஹிந்தியில் முன்னணி கதாநாயகனாக இருக்கிற அந்த ரன்வீர் சிங் அப்படிங்கிற ஒரு நடிகர் இதே மாதிரி வந்து ஒரு நிர்வாணமாக போஸ்ட் கொடுத்து அந்த ஸ்டில்லாம் பத்திரிகையிலையும் இதிலேயும் வெளியில் வந்தது. அதுக்கு அவர் ஏதோ ஒரு முட்டாள்தனமாக ஒரு காரணம் சொன்னார். மொத்தத்தில் என்ன இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதை பார்த்துட்டு உடனே இவரும் வந்து அந்த மாதிரியான ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு. அதில் ஒரு பின்குறிப்பு என்னன்னா, இந்த புகைப்படத்தை எடுத்தது என்னுடைய மனைவி அப்படின்ட்டு அவரை டேக் பண்றாரு. அவருடைய மனைவி யாரு அப்படின்னா, ஆமா, அவருடைய மனைவி யாரு அப்படின்னா ஒரு விளையாட்டு வீராங்கனை. இவர் ஏற்கனவே வந்து ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து குழந்தை பிறந்த நிலையில் அவங்களை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை வந்து இவர் திருமணம் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய இரண்டாவது மனைவி தான் இந்த ஆபாச படத்தை எடுத்தது. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஆபாச படம் மட்டும் இல்லை, ஒரு அருவறுப்பான படம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து என் மனைவி எடுத்தான்னு பெருமையாக பீத்திக்கிறார் இவர். நான் என்ன கேட்குறேன், நீ நிர்வாணமாகவே படம் எடு, அதை உன் பொண்டாட்டியை விட்டு விதவிதமான கோணங்களில் எடுத்து உன்னுடைய பெட்ரூமில் மாட்டிக்க, இல்லை உங்கள் வீட்டில் உள்ள உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் அனுமதிச்சா உன் வீட்டு வரவேற்பறவையில் மாட்டு, அது உன்னுடைய உரிமை. ஆனால் அதை ஒரு பொது வெளியில் நீ வந்து பகிர்ற அப்படின்னா நீ என்ன மாதிரி மனநிலையில் இருக்க? அதுக்கப்புறம் இந்த விஷ்ணு விஷால் என்கிற நடிகர் யார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல நல்ல படங்களிலெல்லாம் நடித்த நடிகர் தான். இவர் அறிமுகமான வெண்ணிலா கபடி குழி வந்து ஒரு தமிழின் மிக முக்கியமான படம். அதுக்கப்புறம் ஜீவான ஒரு படம் நடித்தார், அதே சுசீந்திரன் இயக்கிய ஒரு படத்தில் கிரிக்கெட் வீரராக இவர் நடித்தார். அந்த கிரிக்கெட் விளையாட்டில் இந்த உயர் சாதியினர் பண்ணுகிற அந்த சாதி அரசியலை மிக மிக துணிச்சலாக பேசிய படம் அது. இந்த மாதிரி நிறைய படங்கள் இவர் நடிச்சிருக்காரு. மாவீரன் கிட்டுன்னு ஒரு படம்லாம் நடித்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த படங்கள் ஒரு மிகப்பெரிய வணிக வெற்றியை பெறலை. ஆனால் பொதுவாகவே எல்லா நடிகர்களுக்கும் அவர்களுடைய தொழிலில் ஏற்ற இறக்கம் இருக்கும். நாம் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு படம் வந்து ஒரு பெருசாக போய் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு எதிர்பார்க்கிற விரும்புகிற படம் வந்து அந்த அளவுக்கு வெற்றியை பெறாமல் போகும். இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான். ஆனால் இந்த நடிகர் என்னன்னா, தன்னுடைய தொழிலில் ஏற்பட்ட தோல்வியினால் போதை மருந்துக்கு அடிமையான ஒருத்தர். அதை நம்ம சொல்லலை, அவரே சொல்லியிருக்காரு, நான் தவறான பாதைக்கு போய் மீண்டு வந்தேன் அப்படிலாம் அவர் பல பேட்டியில் குறிப்பிட்டிருக்கார். நாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்த வகையில் கேள்விப்பட்டப்போ இவர் ஒரு ட்ரக் அடிக்டாக மாறி அதனால தான் இவருடைய மனைவி இவரை விட்டு பிரிஞ்சு போனார் அப்படின்லாம் நிறைய தகவல்லாம் இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து மீண்டு வந்ததாக இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதை நம்பி தொலைச்சிட்டோம். ஆனால் இந்த படத்தையெல்லாம் பார்க்கும்போது இவர் இன்னும் அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வரலையோ, அந்த போதை மயக்கத்திலேயே இப்படி ஒரு ஃபோட்டோவை எடுத்தாரா அப்படின்லாம் நமக்கு நினைக்க தோணுது. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரன்வீர் சிங் கொடுத்த அந்த நிர்வாண புகைப்படம் வட இந்தியாவில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. நீங்கள் கூட தொலைக்காட்சி செய்தியில் பார்த்துருக்கலாம், ஒரு ஊரில் என்னென்னா ரன்வீர் சிங்க்கு ஒரு அமைப்பு என்னென்னா ட்ரெஸ்ஸை பார்சலில் அனுப்புகிறாங்க. அதுக்காக ஒரு பொது இடத்துல ஒரு பாக்ஸை வச்சு ஒவ்வொருத்தவளாக கொண்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸை அது உள்ளே போடுறாங்க. எதுக்குன்னா, ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறீடா முட்டாப்பையில்,
இதை டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டுக்கடா அப்படின்னு அந்த ரன்வீர் சிங்க்கு சொல்கிறதுக்காக அந்த மக்கள் அவருக்கு ட்ரெஸ்ஸை அனுப்புகிற வேலையை பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு என்ன பெரிய அதிர்ச்சி அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருந்த மகளிர் அமைப்புகள்லாம் எங்கே போச்சு? இந்த கொரோனாவோடு இந்த மகளிர் அமைப்புகள்லாம் அழிஞ்சு போச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நடிகன் இப்படி ஒரு கேவலமான புகைப்படத்தை வந்து பொதுவெளியில் வெளியிட்டிருக்கான், அதுக்கு ஒரு சிறு கண்டனம் கூட இந்த தமிழ்நாட்டிலேருந்து வரலை அப்படின்னா, இங்குள்ள அரசியல் கட்சிகளும் மற்ற அமைப்புகளும் முக்கியமாக இந்த மகளிர் அமைப்புகளும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம நிச்சயமாக எழுப்பணும். இந்த அமைப்புகள் மட்டும் இல்லை, ஊடகங்கள் கூட இதை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்கல. அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய வலைபேச்சியில் மட்டுமே இது குறித்து கண்டன செய்தியை போட்டோமே தவிர வேறு எந்த சேனல்லையுமே இதை பற்றி ஒரு சிறு செய்தி கூட வரல. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இவர்களுடைய மனநிலை என்ன? இந்த மாதிரியான படங்களை இவர்கள் ஆதரிக்கிறார்களா வரவேற்கிறார்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை, மகளிர் அமைப்புகள் மட்டும் நம்ம இதை எடுத்துக்க வேணாம். இது வந்து பொதுவாகவே ஒரு மனித உரிமை. ஏன்னா எனக்கு புரியல, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீங்களோ நானோ விரும்பினாலும் விரும்பினாலும் ட்ரெஸ்ஸு போட்டு தான் வெளியே போகணும். அதாவது நம்ம உடல் அங்கங்களை மறைக்க வேண்டிய கடமை பொறுப்பு என்னுடைய சுதந்திரம்னு சொல்லிட்டு போகக்கூடிய உரிமை கிடையாது. நிர்வாணமாக போகிறது சட்டப்படி தவறு இல்லையா? சட்டப்படியே நிர்வாணமாக போகக்கூடாது. அப்படி இருந்தால் ஒன்று அவர் மனநிலை சரியில்லாதவராக இருக்கணும், இல்லைனா 5 வயதுக்கு உட்பட்ட பச்சை குழந்தையாக இருக்கணும். அதாவது தான் செய்வது அறிவது என்று தெரியாமல் செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் அதுக்கு மன்னிப்பு உண்டு. மற்றபடி ஒரு நல்லா படித்த விஷயம் தெரிஞ்சு நான் என்னை என் உடம்பு அழகாக காட்டிட்டு போகிறேன்னு நான் நிர்வாணமாக, ஏன் உள்ளாடை மட்டும் அணிந்து போவதை கூட குற்றம் தானே? போலீஸ் பிடிச்சா நியூசன்ஸ் கேஸில் அது ஆணோ பெண்ணோ, நான் எனக்கு உடம்பு நல்லா நான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் எல்லாருக்கும் எல்லா பெண்களும் பார்க்கட்டும் நான் போகிறேன்னா போலீஸ் என் மேலே பிடிச்சி உள்ளே போடலாம். இப்போ பப்ளிக்காக இப்போ எல்லோரும் முன்னாடி இப்படி அசிங்கமாக போயிட்டுருக்கான் சார்ன்னு. ஆனால் நான் இதை சாமானிய மனிதர்கள் செஞ்சால் நியூசன்ஸ் கேஸ் ஆகுது. இந்த மாதிரி நடிகர்கள் ஒன்றுமே இல்லாமல் ஒட்டு துணி இல்லாமல் எடுத்து கோடிக்கணக்கான மக்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறத வந்து ஃபேஷனும் ஃபோட்டோஷாப்புன்னும் என் மனைவி எடுத்தார்னு அவங்களால போட்டுக்கிறாங்கன்னா, இது என்ன மாதிரியான சட்ட முறைகள், என்ன மாதிரியான வடிவங்கள் நமக்கு ஒன்றுமே புரியலை. இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, அந்த நடிகருடைய அப்பா திரு ரமேஷ் குடவாலா வந்து ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரி, டிஜிபி அந்தஸ்தில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் அதிகாரி. ஸோ அவருடைய புள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை யாரும் வழக்கு தொடுக்காமலே தாமாக முன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு கேஸாக எடுப்பாங்க, சூம்போட்டோவாக அதை எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீதிமன்றங்கள் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்கலை அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம் கிடையாது, அதிர்ச்சி. இன்னொரு பக்கம் காவல்துறை, இப்போ நீங்கள் சமீபத்தில் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த செஸ் ஒலிம்பியாட்காக தமிழ்நாடு அரசு வந்து பல பஸ் நிறுத்தங்களில் வந்து ஒரு விளம்பரம் வச்சுருக்காங்க, அதில் வந்து மோடி படம் வைக்கலை, அது அவசியம் இல்லை. இப்போ பாஜக என்னன்னா குறுக்கு வழியில் போய் அதில் வந்து மோடியுடைய படத்தை வந்து ஒட்டுறாங்க. அப்போ தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க மோடி படத்து மீது கருப்படிக்கிறாங்க. பார்த்தா அந்த கருப்படித்தவர்களை இந்த காவல்துறை வந்து கைது பண்ணுது. ஸோ இது போன்ற விஷயங்களில் இவ்வளவு விழிப்போடு இருக்கிற காவல்துறை ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இவங்க பண்ணல, ஏன் இவங்க நடவடிக்கை எடுக்கல? ஸோ இந்த கேள்வியை நாம் இந்த நேரத்தில் வந்து நிச்சயமா கேட்டுத்தான் ஆகணும். இல்லை, அது மாதிரி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அம்மனமாக கூட இருக்கலாம், அப்படிதானே? அதிகாரத்தின் சப்போர்ட்டில் இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க இப்படி போடலாம். ஆனால் சாதாரண ஒரு ஏழை வந்து ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்தா கூட ஒரு காவல்துறை வந்து ஏ யாரா பைத்தியக்காரமாக இருக்கான்னு லத்தியில் அடிக்கிறத பார்த்துருக்கோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்களோ இல்லை சாதாரண மக்களோ ஏன் நல்ல ட்ரெஸ் உடுத்திருந்தா கூட ஒரு கிராமத்தை வந்து அழுக்கு வேட்டி கட்டி கைலி கட்டி அந்த இதில் படுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் வந்து அடிச்சுட்டு யாரா திருடனா நீ அப்படின்னு கேட்டு அடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த மக்களை ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அடிக்கிறாங்க. ஆனால் பணம் இருக்கிற நடிகர்கள் 1000 ட்ரெஸ்ஸை கோடிக்கணக்கில் வாங்கி வச்சுருந்தா கூட ஒன்றுமே இல்லாமல் இப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட்டை போடுறாங்க. இப்போ இதையெல்லாம் பார்த்து வளர்கிற 13-14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளோட மனநிலை என்னவா இருக்கும்? நம்மளுடைய உடலும் வணிக சரக்கு தானா, இப்படிலாம் இருக்கிறது தப்பு இல்லையோ? ஒரு ஒரு பொது விழுமியம் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் போயிடும் இல்லையா? இது எவ்வளவு ஆபத்து சமூகத்துக்கு. நிச்சயமா, இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து ஒரு அழகான இடத்துல வந்து இந்த கேள்வியை நிறுத்துனீங்க. ஒரு சம்பவத்தையே நான் உதாரணம் காட்டுறேன். மிக சமீப காலமா நீங்க இந்த பத்திரிகை செய்திகள்லாம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, வீடியோ காலில் ஒரு பெண்ணோட வந்து ஒரு ஆண் தொடர்பு கொண்டு அந்த வீடியோ கால்லையே அந்த பொண்ணை நிர்வாணப்படுத்தி பார்த்து ரசித்து அதை வந்து அந்த பெண்ணுக்கு தெரியாமலே இவன் பதிவு பண்ணி அப்புறம் ஒரு கட்டத்தை அவங்கள மீண்டும் நிர்வாணமாக நிற்க சொல்லி அவங்க மறுக்கும் போது இந்த ஏற்கனவே இவங்க நிர்வாணமாக நின்னதை பதிவு பண்ணதை அவங்களுக்கு அனுப்பி, இங்கே பற்றியா நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன்,
நீ மீண்டும் வந்து நிர்வாணமா நிக்கலன்னா நான் இதை வந்து பொதுவெளியில விட்டுருவேன் அப்படிங்கிற சம்பவங்கள் நிறைய நடக்குது. சமீபத்தில் கூட ஒரு பள்ளி மாணவியிடம் பள்ளி மாணவன் இந்த மாதிரி நடந்துகிட்ட விஷயம் வந்து செய்தியா வந்தது. அவன் போக்சோவில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி விஷ்ணு விசால் போன்ற முட்டாள்கள் செய்கிற காரியங்கள் என்னன்னா, இதை பார்க்குற இளைஞர்கள் மத்தியில் இப்போ நம்ம நிர்வாணமா நிற்கிறது தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். இப்போ இவரை மாதிரி ஒரு நாலு பேர் பண்ணும்போது அப்போ அதை பார்க்குறவன் என்ன பண்ணுவான், அப்போ நம்ம கூட நிற்கலாம் போல இருக்கேங்கிற ஒரு மனநிலைக்கு வருவான். இது ஆணுக்கு மட்டும் இல்லை, ஒரு பெண் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப இயல்பானது. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தன் அந்த பொண்ணுடைய மனசை கரைச்சி, நீ இந்த மாதிரி நீ நிர்வாணமா வீடியோ காலில் வா அப்படிங்கிறது, அல்லது அந்த பொண்ணை ஒரு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவளை நிர்வாணப்படுத்த முனையும் போது அந்த பொண்ணுக்கு என்ன தோணும், அடடா விஷ்ணு விசால் நிர்வாணமா நின்றுருக்காரு, ரன்வீர் சிங் நிற்கிறாரு, அப்ப நம்மளும் நின்னா தப்பு இல்லையா அப்படின்னு அந்த பெண் அந்த தவறை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சினிமாக்காரன் என்ன நினைக்கிறான், நான் பண்றேன் இது என்னுடைய சொந்த விஷயம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த முட்டாள்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, நீ சினிமாவில் ஒரு காட்சியில் நடித்தால் கூட உன்னை ஃபாலோ பண்ணுகிற ஒரு சில பேருன்னு அப்படி கிளம்பி வந்துருவாங்க. ஸோ இப்போ நீ என்ன பண்ணாலும் அதை அவன் ஃபாலோ பண்ணுவோம், நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறிடுறீங்க அப்படிங்கிற அந்த உண்மை வந்து இவர்களுக்கு புரிகிறதே இல்லை. அப்போ இவர்கள் ஒரு காரியம் செய்தால் அதை பின்பற்றுகிறவர்கள் அதே விஷயத்தை வந்து செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது நீ செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எந்த அளவுக்கு கவனத்தோட செய்யணுங்கிறத இவங்க நினைச்சே பார்க்கறதில்ல. இன்றைக்கு இவர்கள் செய்கிற தவறை நாளைக்கு உன்னை ஃபாலோ பண்ணுறவங்களும் செய்வான் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த விஷ்ணு விசால் போன்றவர்கள் செய்கிற விஷயம் நாளைக்கு சமூகத்தில் என்ன மாதிரியான விபரீதமான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும்போன்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே இன்றைக்கு சமூக ஊடகங்களில் ஒரு விஷயம் வைரலானா அதை மற்றவர்களும் செய்து பார்த்து அதை அப்லோட் பண்ணுறதுங்கிறது இப்போ சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய கல்ச்சராகவே மாறிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸுங்கிறான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்னென்னமோ பேரில் வந்து அந்த வீடியோ துணுக்குகளை வந்து பதிவிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னா நாளைக்கு இந்த சொசைட்டி என்ன ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க நிச்சயமாக யோசிச்சு பார்க்கணும். முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற செயல்களை இந்த கட்டத்திலேயே வந்து கிள்ளி எறியணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன ரன்வீர் சிங் வந்து நிர்வாணமாக நின்றார் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கு ஏற்பட்ட விஷயம் இல்லை பாலிவுட்டில், பாலிவுட்டில் கடந்த காலங்களிலேயே பல நடிகர் நடிகைகள் இந்த மாதிரி நிர்வாண போஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், காமசூத்ரா அப்படிங்கிற ஒரு காண்டம் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனுடைய அறிமுகத்திற்கு அந்த நிர்வாணம் கையாண்ட உத்தி வந்து இந்த நிர்வாணம் தான். அன்றைக்கு முன்னணி நடிகையாக இருந்த பூஜா பேடி, அப்புறம் இந்த மிலின் சோமன் போன்றவர்களை எல்லாம் நிர்வாணப்படுத்தி அந்த புகைப்படத்தை வைத்து தான் அந்த காண்டத்தையே மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அதனால் பாலிவுட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம நிர்வாணமாக நிற்கிறது அவனுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் அதை பார்த்து சூடு போட்டுக்க நினைக்கிற இங்குள்ள நடிகர்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அது நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும். அதை வந்து இந்த கட்டத்திலேயே நாம் வந்து அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த ரீல்ஸ் இந்த மாதிரி கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வர இரட்டை அறுத்த வசனங்கள் ஆபாச காட்சிகள், அந்த குழந்தைகளுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியுதான்லாம் தெரியல. 13 வயசு 14 வயசு குழந்தைங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரீல்ஸுங்கிற அந்த டைலாக், அந்த காமெடியன்கள் ஹீரோக்கள் வில்லன்கள் பேசுகிற அந்த டைலாக், அதுக்கு பின்னாடி உள்ள அசிங்கமான அர்த்தம் தெரியாமல் பேசிக்கிறாங்க. பாடல் வரிகளில் உள்ள அர்த்தம் தெரியாமல் அதுக்கு அதே மாதிரி நடிகைகள் போடுற அதே ஆபாச நெளிவு சுழிவு ஸ்டெப்ஸை அந்த ஸ்கூல் பிள்ளை செஞ்சு பார்க்குது, அதே மாதிரி செஞ்சு பார்க்குற மாதிரி போடுறாங்க. அதனால் அப்படி ஒரு கொடூரம் இருக்கும்போது இந்த கருமத்தையும் ஒவ்வொரு குழந்தையும் வீட்டில் பெட்டில் படுத்துக்கிட்டு ஆணும் பெண் குழந்தையும் பெண் குழந்தையும் செஞ்சு பார்த்தா என்ன, அது வெளியாகும். அப்போ ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை நோக்கி நம்ம போகிறோம் இல்லைங்களா. இன்றைக்கி நீங்கள் இன்னொன்று, இந்த வீடியோ கால் கல்ச்சர்லாம் வந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் உடம்பை காமிக்கிறது தான் செலிபிரிட்டி நேச்சரு, வழக்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது ஆர்டினரி மக்கள் அப்படிங்கிற கல்ச்சர் மாதிரி ஒரு பையன் பேசி எத்தனையோ பெண் குழந்தைங்கள சும்மா நீயும் ட்ரெஸ் இல்லாமல் இரு, நானும் ட்ரெஸ் இல்லாமல் இரு, ஏ இதெல்லாம் ஒரு மாடர்ன் கல்ச்சர் நீ பார்க்கலையா, நீ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறது இல்லையா, இப்படிலாம் கேட்டு கூட குழந்தைகளை மெஸ்மரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அமையும்ல. இது எவ்வளோ பெரிய சமூக சீர்கேடு இது நிர்வாணத்தை இது பண்ணுறது. இல்லை நிச்சயமாக, இந்த செலிபிரிட்டிகள்னு சொல்லப்படுகிற ஒரு நடிகன் ஒரு கண்ணாடி போடுறான் அப்படின்னா அதை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கி போடணும்னு ஆசைப்படுறான். அப்புறம் படத்தில் ஒரு நடிகர் பயன்படுத்துகிற சட்டையை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு ஷர்ட்டை போடணுன்ட்டு இவன் கடை கடையாக தேடி போய் அப்படி ஷர்ட்டை போடுறான். அவர் என்னென்னவெல்லாம் திரைப்படங்களில் பயன்படுத்துகிறாரோ அதை தானும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த செலிபிரிட்டிங்கிற ஒருத்த வந்து இந்த மாதிரி நிர்வாண போஸ் கொடுக்கும்போது அப்போ அது நம்மளும் அதே மாதிரி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு தன்னியல்பாக வர்றதுங்கிறது ஒரு இயற்கையான விஷயம்தான்.
ஸோ அப்படி வர்றதுக்கு ஆபத்து இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய இந்த உரையாடலை பார்க்கிற சிலருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு மிகையான கற்பனையில் அல்லது ஒரு அச்சத்தில் உரையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க, சினிமாவில் பயன்படுத்துகிற ஆபாச வார்த்தைகளை அதன் அர்த்தம் தெரியாமையே எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணமாக ரெண்டு வார்த்தைகளை நான் சொல்கிறேன். இந்த வெண்ணெய் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லாராலும் புழங்கப்படுது. அந்த வார்த்தையை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினது வந்து நடிகர் வடிவேலு தான். மதுரை பக்கத்தில், மதுரை பக்கத்தில் அந்த வெண்ணெய் என்பது எதை குறிக்குங்கிறதே மதுரைக்கார ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். அது ஒரு ஆபாசமான ஒரு விஷயத்தை குறிக்கிற ஒரு விஷயம் அது. அதைத்தான் வடிவேலு வந்து ஒரு படத்தில் வெண்ணெய்னு வச்சாரு, அப்புறம் வென்றுன்னு போய் டப்பிங்கில் மாத்தினாரு. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெண்ணெய் எந்த அளவுக்கு விற்கிதோ அதை விட அதிகமாக வெண்ணெய்ங்கிற வார்த்தை பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டுபுக்குன்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு. அந்த படப்பிடிப்பு நடக்கிற இடத்துல நான் இருந்தேன். வடிவேலு அந்த படத்தில் பேசும்போது அந்த ஒரு ஆபாச வசனத்தை பேசியே நடிச்சார். அந்த அந்த டுபுக்குன்னு நீங்கள் படங்களில் கேட்ட அந்த வசனம் இருக்குல்ல, அந்த படப்பிடிப்பில் நேரடியாக அந்த கெட்ட வார்த்தையை பேசியே வடிவேலு நடித்தார். டைரக்டர் உடனே கட்டுன்னு சொன்னார். அப்புறம் வடிவேல் சொன்னார், மச்சான் நான் இது மாதிரி நடிச்சிட்டேன், நான் வந்து டப்பிங்கில் போய் மாற்றிடுறேன் மச்சான் அப்படின்னு சொன்னார். டப்பிங்கில் போய் என்ன பண்ணார்னா, ஒரு எழுத்தை வந்து திருப்பி போட்டு அந்த டுபுக்கு அப்படின்ட்டு யூஸ் பண்ணார். ஆனால் இன்றைக்கும் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் கூட ரொம்ப கேஷுவலாக டுபுக்குன்னு சொல்கிறத நம்ம கேட்குறோம். அதனுடைய அர்த்தம் தெரியாமல் டுபுக்கு, அது டுபுக்குங்கிற வார்த்தை என்னவா இருந்து மறுவிச்சுங்கிறது முதக்கொண்டு இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். ஆ, அதுதான் சொல்ல வர. அப்படி இருந்தும் இன்றைக்கு பல பேர் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆபத்து வந்து இந்த நிர்வாண புகைப்படங்கள் ட்ரெண்ட் ஆச்சுனால வரும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம இன்னொரு வார்த்தை, இந்த யார் அந்த வார்த்தையை சினிமாவில் பயன்படுத்துகிறான்னு தெரியல, இதே மதுரை பக்கம் வச்சு செஞ்சிருவேன்னு ஒரு வார்த்தையை வந்து எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அது மோசமான ஆபாசமான வார்த்தை, அது கெட்ட வார்த்தைக்காகவும் ஒரு ஒருத்தனை வந்து ரொம்ப மோசமா இழிவா சித்தரிப்பதற்காகவும் மதுரை சைடு உள்ள பசங்க பயன்படுத்துறது. டே உன்னைய நான் வச்சு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை இன்னைக்கு காலேஜ் பொண்ணுங்கள இருந்து எல்லாருமே இந்த வார்த்தையை வந்து படம் எப்படி இருக்கு, படம் வச்சு செஞ்சிட்டாருங்க அப்படின்ட்டு போறாங்க. அந்த பாவத்தை செஞ்சது வந்து நடிகர் தனுஷ். மாரி படத்திலேயே, மாரி டூ படத்திலேயே அவர் வச்சு செஞ்சிருவேன் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு தேசிய வார்த்தையாக அது மாறிப்போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, சினிமாக்காரர்கள் அதனுடைய பின்விளைவுகளை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை. தனக்கு கைத்தட்டல் கிடைக்கணும், நமக்கு படம் ஓடணும் அப்படிங்கிற அந்த குறுகிய நோக்கம்தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. நாம் பேசுகிற ஒரு வார்த்தை இந்த சொசைட்டியில் என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தும், அது எந்த அளவுக்கு ஒரு பேராபத்தில் முடியுங்கிறத இவங்க யோசிக்கிறதே இல்லை. அந்த விஷயத்தில் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப சுயநலக்காரங்களாக இருக்காங்க. அதுதான் நமக்கு வந்து பெரிய எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்துது. கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான உரையாடல் இது. உண்மையில் இதை வந்து பார்க்கின்ற நண்பர்கள், அது பதின்பருவத்தினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயது இல்லை முதிர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும், உண்மையில் நம்ம எல்லோருக்கும் தொடர்புடையது. நமக்கும் இது பாதிப்பு ஏற்படுத்தும். நம்மையோட வயது குறைந்தவர்கள், நம்மளுடைய குழந்தைகள், அக்கா தங்கை, தம்பி மகன், யார் எந்த உறவு இருந்தாலும் அவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்லது செய்கிறோமோ இல்லையோ, அடுத்த தலைமுறையை கெடுத்து குட்டிச்சோராக்கி விட்டு இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாதுல்ல. அதற்கான எல்லா வேலையும் இந்த கோடம்பாக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத ஒரு சினிமா ஆய்வாளராக அதில் இருந்தே நீங்கள் அதை கண்டிச்சுட்டு வரீங்க. வடநாட்டுக்காரன் செஞ்சால் என்ன, நம்ம தமிழை செஞ்சால் என்ன, யார் செஞ்சாலும் ஒரு ஆபாசத்தை நம்ம சொல்ல முடியும். இது ஏதோ அவங்களுக்கு சினிமா வாய்ப்புக்கு அவங்க இது பண்ணலாம், ஒரு கவன ஈர்ப்புக்கு. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழ் சமூகத்தையே சீரழிக்கக்கூடிய ஒன்று. அதே சமயம் நம்ம ஒன்றும் அடிப்படைவாதிகள் கிடையாது. பெண்கள் வந்து ட்ரெஸ் இப்படி தான் உடுத்தணும்னு சொல்லக்கூடியவங்க கிடையாது. பெண்கள் உடையை வந்து அவங்க தீர்மானிக்கிற உரிமை உண்டு, ஆணோ பெண்ணோ. ஆனால் அதுக்காக ட்ரெஸ்ஸே போடாமல் போவேங்கிறத ஒரு உரிமைங்கிற அடிப்படையில் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம உடை கட்டுப்பாடு விதிக்கிறவங்களும் கிடையாது, அதுக்காக கட்டுப்பாடே இல்லாமல் நம்ம உடையே இல்லாமல் ரோட்டில் அலைவோங்கிறதையும் இந்த பொது ஒழுங்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ரொம்ப விரிவாக இந்த அரசியலுக்கு பின்னால் உள்ள விஷயங்கள் என்ன, நடிகர்களுடைய சுயலாபம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி.